அமெரிக்கால பாலியல் குற்றங்கள்ல ஈடுபட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக ஒரு கிராமமே இருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா அதுதான் உண்மை. அமெரிக்கால புளோரிடால இருந்து ஒரு தெற்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒரு கிராமத்தில் பாலியல் குற்றங்கள், அதாவது இந்த ரேப் கேஸில் வந்து ஈடுபட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்டனையை வந்து அனுபவித்த பிறகு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிராமத்தில் போய் செட்டில் ஆயிடுவாங்கலாம். கிட்டத்தட்ட வந்து 200 மேற்பட்ட பாலியல் குற்றவாளிகள் வந்து அந்த ஒரு கிராமத்துல வாழ்றாங்க அப்படின்றது ஒரு சமூகத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்து பாத்தீங்கன்னா வெளியானது. ஓகேவா? அமெரிக்கா வினோதமான ஒரு நாடுன்னு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஏகப்பட்ட வினோதமான விஷயங்களை அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சரி, இந்த கிராமத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு கிராமம் வந்து பாத்தீங்கன்னா 2009 உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இது உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டேரோ. நம்மளுக்கு வந்து கரெக்டா ப்ரொனன்சியேஷன் தெரியல. சரி, ஓகே, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தை வந்து உருவாக்குறாரு. இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடுகள் இருக்கு. ஆனா ஏகப்பட்ட வீடுகள் வந்து எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்கு. எல்லா வீடுகளும் ஒரே மாதிரியே தான் வந்து இந்த ஒரு கிராமத்துல கட்டப்பட்டிருக்கும். ஆனா எல்லா வீடுகளும் ஆடம்பரமான வீடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அனுமதியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த பாலியல் குற்றங்களை, அதாவது இந்த ரேப் கேஸ்ல வந்து ஈடுபட்ட மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள்ல வந்து ஈடுபட்டவங்கள தண்டனை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் சிறை வந்து கொடுப்பாங்கல்ல, அவங்க வந்து அந்த ஒரு தண்டனையை அனுபவிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு கிராமத்துல போய் செட்டில் ஆயிக்கலாம். அந்த ஒரு கிராமத்தை வந்து எதுக்கு அமெரிக்கால வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவங்க தண்டனைகள் எல்லாம் வந்து அரசு தண்டனைகள் எல்லாம் அனுபவிச்ச பிறகு வந்து அவங்க வந்து இந்த சமூகத்துல மக்களோட சேர்ந்து வாழலாம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அந்த ஒரு கிராமத்தை வந்து உருவாக்கியிருக்கதா வந்து அமெரிக்கா சொல்லுது. ஓகேவா? ஓகேவா? அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அதுக்காண்டிதான் அந்த ஒரு கிராமத்தை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இதுலயும் வந்து ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. அதாவது கொடுமையான பாலியல் வன்கொடுமையில வந்து ஈடுபடுறவங்களை வந்து இந்த ஒரு கிராமத்துல அலோடு வந்து கிடையாது. ஓகேவா? ஆனா வந்து போக்சோ சட்டமா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து பிற வந்து பாலியல் குற்றங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி குற்றங்கள்ல வந்து ஈடுபடுறவங்க வந்து இந்த மாதிரி கிராமத்துல போய் தண்டனைகள் எல்லாம் அனுபவிச்ச பிறகு இத்தனை வருஷம் ஜெயில வந்து அனுபவிச்ச பிறகு வெளியே வந்ததுக்கு அப்புறம் போய் இந்த கிராமத்துல போய் செட்டில் ஆயிடுவாங்களாம் பாருங்க. ஓகேவா? கிராமத்துக்குள்ள ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரு ஆகணும்னா, உள்ள போகணும்னாலே அதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்காவோட கோர்ட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கோர்ட்டுல உள்ள ஜட்ஜு, அதாவது நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி வந்து பாலியல் குற்றத்துல வந்து இவன் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்றது ஒரு பேர் வந்து அந்த லிஸ்ட்ல வந்து இருந்தா தான் அந்த ஒரு மனிதனை வந்து அந்த ஒரு கிராமத்துக்குள்ளேயே வந்து அலோட் பண்ணுவாங்களாம். இல்லைன்னா வேற ஒருத்தவங்களை அந்த ஒரு கிராமத்துக்குள்ள அலோட் பண்ண மாட்டாங்களாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அமெரிக்காவை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னமும் பண்ணுவாங்க, இதுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஓகேவா? நீங்க என்ன நினைச்சிருங்க, அமெரிக்கா இந்த மாதிரி பண்றாங்களே இதை பத்தி நீங்க என்ன நினைச்சிருங்க அப்படின்றது தீரோல கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பை பை நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்த வீடியோல சந்திப்போம். பை.